ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹனுமன் ஜெயந்தி வழிபடுற முறையும் எந்த நாளில் எந்த நேரத்தில் வழிபட்டால் சிறப்பாக இருக்குங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதே டயத்தில் நவகிரகங்களோட பிரச்சனைகள், நம்ம ஜாதகத்தில் நவகிரக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் அதோட தாக்கத்தையும் தணித்து நமக்கு நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹனுமன் வந்து அஞ்சனைக்கும் கேசரிக்கும் மகனாக மார்கழி மாதம் அமாவாசை அன்று மூல நட்சத்திரத்தன்று அவதரித்த நாளை தான் ஹனுமன் ஜெயந்தியாக நாம் வழிபடுறோம். ஹனுமன் வந்து பூமியில் வந்து அவதரிக்க காரணமான ஒரு சின்ன கதை வந்து நம்ம சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு நீண்ட நாளாக குழந்தைகள் கிடையாது, அவருக்கு மூன்று மனைவி. ஸோ அவர் வந்து புத்திர காமேஸ்வரர் யாகம் வந்து பண்ணி அவருக்கு வந்து ராமர் லக்ஷ்மணன் சொல்லி நாலு குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த யாகத்தில் வந்து பாயசத்தை வந்து நெய்வேத்தியமாக படைச்சு அதை மனைவிகளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்தாங்க ராமர் வந்து. ஸோ அந்த பாயசத்தை வாயு பகவான் வந்து அஞ்சனைக்கு கொடுத்ததன் மூலமாக ஹனுமன் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவதரித்தார். அந்த புத்திர காமேஸ்வரர் யாகம் பண்ண ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த பற்றின வீடியோ பதிவு அந்த குழந்தை பேருக்கு நம்ம நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த புத்திர காமேஸ்வரர் கோவில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை பிறக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ராகு கேது வந்து நமக்கு வந்து சனி திசை, இந்த நவகிரகங்களோட அனுகிரகம் எப்படி வந்து ஹனுமனுக்கு வந்து கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி கதை வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோ பதிவில். ஹனுமன் வந்து பழங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவார். அவங்க தாயார் வந்து பழங்கள் வந்து நல்லா பல பழன் இருக்கும், அதை விரும்பி சாப்பிடணும் நல்லது அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது வெளியில் வந்து பார்க்கும்போது சூரியன் வகந்து அதிகாலை நேரத்தில் பல பழன் தக தகன் இருக்கும், அதுதான் பழம்னு நினச்சி அதை எட்டி பிடிச்சி பறந்து போய் அந்த வாயு பகவானோட சக்தி மூலமாக அவர் பறந்து போய் அந்த சூரியனை பிடிக்க போகிறார். அதை பார்த்து சூரிய பகவான் பயந்து, அதே டயத்தில் ராகு வந்து சூரியனை பிடிக்க போயிட்டுருக்கார். ராகு பகவானும் பயந்து சூரிய பகவானும் பயந்து ஓடும்போது இந்திரன் வந்து அவரோட வஜ்ராயத்தை வச்சு அவரோட தாடையில் வந்து ஓங்கி அடித்து அவருக்கு வந்து காயம் ஏற்படும், அதனால் மூர்ச்சையாகி கீழே விழுந்துருவார். ஸோ இதனால் வந்து வாயு பகவானுக்கு கோவம் வந்து உலகத்தில் இருக்கிற காற்று நீர்நிலை எல்லாத்தையும் காற்றை வந்து என்ன பண்ணியார், நிறுத்திடுவார். உலகமே காற்று இல்லைன்னா இயங்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ எல்லா கிரகங்களும் வந்து டிபெண்ட் பண்ணி இவரை வாயு பகவானோட கோவத்தை தணிச்சு நான் உங்களோட பையனுக்கு வந்து எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரோட கோவத்தை தணிச்சதுக்கப்புறம் அவர் வந்து உயிர் தெழுந்து வர்றாரு அனுமன். ஸோ சூரிய பகவான் கிட்ட, இவ்வளோ சக்தி வாய்ந்த சூரிய பகவான் தான் எனக்கு வந்து குருவாக இருக்கணும், நான் அவரோட மாணவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை போய் வேண்டி அவர்கிட்ட வந்து மாணவராக, அவர்கிட்ட கல்வி கற்றவன், சூரியன் வந்து கல்விக்கு உகந்தவன் நமக்கு தெரியும். ஸோ சூரிய பகவான்கிட்டே கல்வி கற்றதுனால கல்வி அறிவு ஞானம் மிகச் சிறந்தவராக இருந்தார். சூரிய பகவானோட வேண்டுதலுக்கு இணங்க வந்து அவர் வந்து சனி பகவானை வந்து ஒரு பாடம் கற்பனைக்கணும்னு நினச்சாரு. ஸோ அப்போ வந்து ஹனுமனை வந்து சனி பகவான் வந்து பிடிக்க வரும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் எப்போ பிடிக்க வந்தாலும் என்னோட தலையில் வந்து நீங்கள் இருந்து என்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹனுமன் வந்து ராம பக்தர்னு சொல்லி அவர் வந்து ராமரை வந்து விடாமல் ஜெபிக்கக்கூடியவர். ஸோ ராமரோட தன்னோட உள்ளத்திலேயே வச்சு வணங்கினவர். ஸோ அவர் வந்து சனி பகவான் வந்து பிடிக்க வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, ராமர் பாலம் இலங்கைக்கு போகிறதுக்கு ராமர் பாலம் கட்டிக்கிட்டு இருக்க நேரத்தில் சனி பகவான் வந்து அவர் தலையில் வந்து உட்காராரு, அதாவது அந்த கல்லுகளையெல்லாம் தூக்கி அவர் வந்து பாலம் அமைச்சிக்கிட்டு இருக்காரு. சனி பகவான் வந்து பிடிக்கிறதுக்காக தலையில் வந்து உட்காரும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கல்லை தூக்கி தலையில் வச்சு சுமக்கிறார். ஹனுமனால் எவ்வளவு சக்தி படைச்சவர், அவரால் எவ்வளோ பாரம்னாலும் அவரால் தாங்க முடியும், ஆனால் சனி பகவானோட அந்த பாரம் வந்து அவரால் தாங்க முடியலை. சனி பகவான் வந்து தன்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிறாரு. ஸோ இது மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களால் உங்களை தேடி வர்ற பக்தர்களை வந்து இந்த சனியோட தாக்கம் வந்து அதிகம் பாதிக்காமல் நான் வந்து அவங்களுக்கு வந்து அருள் பாவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அதனால நம்ம சனி பெயர், சனி திசை, சனி பெயர்ச்சி, அதாவது நமக்கு
ராகு கேது திசை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டோம் அப்படின்னா அனுமன் ஜெயந்தி அன்னைக்கும் சரி சனிக்கிழமைகள்லையும் ஆஞ்சநேயரை வழிபட்டோம் அப்படின்னா அதோட தாக்கங்கள் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாங்கிறத பத்தி பின்னாடி என்னென்ன சாத்தலாங்கிறத பத்தி நான் சொல்றேன். நவகிரகங்களோட அனுகிரகம் தவிர முக்கடவுள்கள் முப்பெருங்கடவுள்களோட அனுகிரகமும் அனுமனுக்கு உண்டு. அதாவது சிவபெருமான் வந்து ஆயுதத்தால எந்த மரணமும் தனக்கு அனுமனுக்கு ஏற்படாதுங்கிற ஒரு வரத்தையும் விஷ்ணு பகவான் வந்து அவருக்கு வந்து கதாயுதமும் அவருக்கு கொடுத்தாரு. அதனால எந்த துன்பங்களையும் அவரால் தகர்த்தரிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த கதாயுதத்துக்கு உண்டு. பிரம்மன் வந்து என்ன அவருக்கு இது கொடுத்தாரு அப்படின்னா நினைத்த வேகத்துல நினைத்த உருவத்துல போய் அசுர வேகத்துல எங்கனாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் அவருக்கு கொடுத்துருக்காரு. ஹனுமனுக்கு எந்த மாலை சாத்தினா என்ன பலன்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதாவது திருமணத்தடை எடுத்த காரியத்துல வெற்றி அதாவது ஜெயம் அப்படிங்கிறது வெற்றிலை மாலைக்கு அந்த வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுறோம் அப்படின்னா திருமணத்தடை வந்து அகலும். அதே டயத்துல எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு அனுகூலகம் உண்டு. ஸோ அது ஒரு கதை மாதிரி இருக்கும். என்னன்னா அனுமன் வந்து சீதாதேவியார வந்து இலங்கையில போய் சந்திக்க போகும்போது அவரை வந்து கனையாளி எடுத்துட்டு போய் சீதாதேவியை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது சீதாதேவியார் மலர்களை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி மலர்களை தேடுறாங்க. இல்லைங்கும் போது ஹனுமனே சொல்றாரு, இந்த பக்கத்துல இருக்க வெற்றிலை கொடியில கூட எனக்கு வெற்றிலையை எடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா அவராவே விரும்பி கேட்ட அந்த வெற்றிலைக்கு அவ்வளோ ஒரு ஜெயம் உண்டு. ஸோ அதனால அவர் வந்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப விசேஷம். பிரிந்திருக்கிற கணவன் மனைகள் வந்து வெற்றிலை மாலை சாத்து வழிபட்டோம் அப்படின்னா அவங்களை வந்து சேர்றதுக்கு ஒரு நல்ல அனுகூலகத்தை அனுபன் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதாவது திருமணத்தடை பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றதுக்கு, அதே டயத்துல கர்ப்பமான பெண்கள் வந்து சிறந்த அதாவது அறிவில் சிறந்த குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கும் இந்த வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மிக சிறப்பா இருக்கும். துளசி மாலை சாத்தினோம் அப்படின்னா பாவங்கள்லேருந்து நமக்கு விமோசனம் கிடைக்கும். அப்புறம் வெண்ணெய் சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா கஷ்டங்கள் கரையும் நமக்கு. கஷ்டங்கள் நம்மை விட்டு கரைந்து அந்த வெண்ணெய் போல உருகி நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும். ஸோ அது சாத்தலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக சாத்துவாங்க. இல்லை ஸ்ரீராம ஜெயம் எழுத்தாலும் அனைத்து காரியங்கள்லையும் நமக்கு வெற்றி கிட்டும். அதாவது நம்ம என்ன என்ன நினைச்சாலும் அதை நடைபெறதுக்குரிய ஸ்ரீராம ஜெயம் வந்து நம்ம எழுதலாம். நவகிரகங்களோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு வடை மாலை சாத்தினோம் அப்படின்னா நமக்கு வந்து வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ராகு கேது திசை சனி பெயர்ச்சி சனியோட தாக்கம் ஸோ இது எல்லாமே குறையிறதுக்கு வடை மாலை சாத்தி வழிபடுறது மிக சிறப்பு. சில வடநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது உளுந்தால செய்யப்பட்ட பொருள் அதாவது ஜாங்கிரி கூட படைப்பாங்க, இனிப்பாக படைப்பாங்க. நம்ம பக்கம் வந்து சவுத் சைடில் பார்த்தா வடை மாலை சாத்தி நம்ம வீட்டில் நைவேத்தியமாக பண்ணுறோம்னா ஜாங்கிரி கூட பண்ணலாம் நம்ம. ஸோ என்னனாலும் சரி வழிபட்டு நம்ம இப்போ நம்ம பதவியில் வந்து உயர் பதவி அடைகிறதுக்கும் சரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் அதே டயத்தில் குழந்தைகளோட படிப்பு கவனம் செதுறது அதாவது படித்ததை வந்து மறந்து போயிடுது அப்படிங்கிறவங்களும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டினாலும் நம்மளோட நிவர்த்திகளை வந்து இந்த எளிய பரிகாரங்கள் மூலம் நம்மளோட பிரச்சனைகளை எளிமையாக தீர்த்துக்கலாம். அன்று காலையில் நம்ம வீட்டில் ஹனுமன் ஜெயந்தியை நம்ம கோவிலுக்கு போக முடியலைனாலும் வீட்டில் 6 மணிக்கு சாமி கும்பிடலாம். ஸோ என்ன பிரசாதங்கள் படைக்கலாம் அப்படின்னா நைவேத்தியமாக துளசி கிடைச்சாலும் படைக்கலாம். சர்க்கரை பொங்கல் பாயசம் வெண்ணெய் வந்து ரொம்ப 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 சிறப்பு. நம்மளோட துன்பங்கள் எல்லாம் அப்படியே வெண்ணெய் மாதிரி உருகி நம்மளோட கஷ்டங்கள் என்ன நினைக்கிறோமோ ஸோ அதெல்லாம் கரைஞ்சு போயிடும். ஸோ அதனால் வெண்ணெய் சாத்துங்க. வீட்டில் வெண்ணெய் சாத்த முடியலன்னா ஒரு நைவேத்தியமாக சின்ன பிரசாதமாக ஒரு இலையில கூட நம்ம வச்சு படைக்கலாம். வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்தால் வாலில் பொட்டிட்டு சாமி கும்பிடலாம். இல்லை அப்படின்னா கம்பராமாயண புக்கு அப்படி எது இருந்தாலும் சரி அதுக்கு வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு சுந்தர காண்டம் காலையில் படிங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.